வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்பரேஷன். நம்ம இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பில் ரெண்டாவது வகுப்பு பார்க்கலாம். நேற்று நம்ம என்னென்ன பார்த்து ஒரு ரிவிஷன் விட்டுறலாமா? ஒழுங்குமுறை சட்டம் 1973, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னது? இந்த இந்தியாவின் தலைமை வங்காளத்தின் தலைமையானவர் இந்தியாவின் தலைமையாளர் மாற்றப்பட்டார். ஓகேங்களா? 1973 கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. முதல் தலைமை நீதிபதி யார்? எலிசா இம்பே. அடுத்து 1984 பிட் இந்திய சட்டம், முதன் முதலாக கம்பெனி நிலப்பரப்புகள் பிரிட்டிஷ் இந்தியாவில் நிலப்பரப்பு எனப்பட்டன. பட்டை சட்டம் 1933 இதன்படி என்னது? இதான் என்னது? வங்காளத்தின் தலைமையாளர் இந்தியாவின் தலைமையாளர் மாற்றப்பட்டார். இந்தியாவின் முதல் தலைமையாளர் வில்லியம் பெண்டிங். அடுத்து 1953 குடும்பப்பணி தேர்வுமுகம், குடும்பப்பணிக்காக எந்த கமிட்டி அமைக்கப்பட்டது? மெக்காலு கமிட்டி. 1854 அடுத்து ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் இந்தியா. விக்டோரிய மகாராணியை அறிக்கை போர்வைக்கப்பட்டது 1858 நவம்பர் 1. யார் வாசித்தார்? காணிங் பிறப்பு. எந்த இடம்? அலகாபாத். வங்கள இது வந்து இந்திய மக்களின் நல்லாட்சி சட்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து தலைமை ஆளுநர் யாராக மாற்றப்பட்டா? வைஸ்ராயை மாற்றமாட்டாங்க. ஓகேங்களா? அதோட பொருள் அரச பிரதிநிதி. அடுத்து கவுன்சில் சட்டம் 1961 இது எப்படி எங்கிறது? இதன்படி என்னது? உங்களுக்கு வந்து மூணு மாகாணங்களில் சட்டமேலே உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1950 இலக்க ஒதுக்கீட்டு முறை, அதாவது துறைகள். அடுத்து உயர்நீதிமன்ற சட்டங்கள் படி மூன்று மாகாணங்களில் பம்பாய், வங்காளம், மெட்ராஸ். 1962 முதன் முதலாக என்னது? உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டனா? 1950 பட்ஜெட் அறிமுகம். ஓகேங்களா? அடுத்து கவுன்சில் சட்டம் 1992 பட்ஜெட் பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டது. ஓகேங்களா? அது அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம், மிண்டோ மரசித்தம் இருந்து முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பறுப்பு, வகுப்பாத்தின் தந்தையார் மிண்டோ பிரபு. இவர் எங்குள்ள பிரபு? இந்தியாவில் பிரபு. மாறது எங்கு? பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர். ஓகேங்களா? முதல் நிர்வாக வைஸ்ராய் நிர்வாக குழு முதல் இந்தியர் யார் தான்? சட்ட உறுப்பினர் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேங்களா? இதான் நேற்று பார்த்த கிளாஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் 2. இதிலும் ஸ்டார்ட் ஆகுது, இதிலும் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய அரசு சட்டம் 1919 ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமும் இதுக்கு அடுத்து ஒரு சட்டம் வரும், அதுவுமே என்னது? அடிக்கடி கேட்கக்கூடிய சட்டம். ஓகேங்களா? சரி வாங்க போகலாமா. இது வந்து எல்லா தெரிஞ்ச இந்திய அரசு சட்டம் 19 மாண்டே செம்ஸ் போர்டு சிறுத்தம். ஓகேங்களா? அது இந்திய அரசு சட்டம்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா எப்படி சொல்லிக்கலாம்? மாண்டே செம்ஸ் போர்டு சிறுத்தம் சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியாவில் வந்து செம்ஸ் போர்டு அப்படிங்கிற வைஸ்ராய் இருப்பார். இந்த மாண்டேங்கூரி யாருன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரச பிரதிநிதி. ஓகேங்களா? இவர் செம்ஸ் போர்டு யார்? இந்தியாவுக்கான அரச பிரதிநிதி. மாண்டேங்க வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய. ஓகேங்களா? அடுத்து இதுதான் முக்கியமானது. மாகாணங்களில் எட்டையாச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியமாக கேட்டுக்கிட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேள்வி தான் இது? மாகாணங்களில் எந்த சட்டத்தின்படி எட்டையாச்சு அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆட்சி? இந்திய அரசு சட்டம் 1919 அல்லது என்னது? மாண்டே செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். ரெண்டு பேரும் எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். முக்கியமான கொஸ்டின். ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாகாணங்களில் எந்த சட்டத்தின்படி இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்னது? இந்திய அரசு சட்டம் 1919. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது, நேரடி தேர்தல் கொண்டு வரப்பட்டது. முதன் முதல்ல கொண்டு வரப்பாங்க. இப்போ இந்த இது படித்தா எனது 1920 நடந்திருக்கும் இல்லையா? நீதி கட்சி ஜெயிச்சிருக்கும் 1920. ஓகேங்களா? 1920 நீதி கட்சி வின் பண்ணியிருக்கீங்களா? அது இந்த சட்டம் படித்தா முதல் தேர்தல் நடந்திருக்கும். அதில் வந்து நீதி கட்சி எனது வின் பண்ணியிருக்கும் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இதில் படிப்பீங்க, யூனிட் 8 படிக்கலாம். அடுத்து 1926 மத்திய பொது பணியாளர் தேர்வு அமைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்களா? யூபிஎஸ்சி அந்த இது எங்கே தான் கொண்டு வந்துருப்பாங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ தான் 1926 உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதுக்காக அப்புறம் அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னா லீ கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லீ கமிஷன் சொல்லிக்கலாம், அல்லது என்னது ராலே கமிஷன் சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ராலே கமிஷன் அல்லது லீ கமிஷன். ஓகேங்களா? எதுக்கு? யூபிஎஸ்க்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. முக்கியமான கொஸ்டின் நம்ம வச்சுக்கோங்க. பொது பணியாளர் தேர்வானதுக்காக உருவாக்கப்பட்ட கமிஷன் எது? லீ கமிஷன் அல்லது ராலே கமிஷன். ஓகேங்களா? அடுத்து அந்த 1909 மிண்டம் வரையில் பார்த்துருக்கோம் இல்லையா, யாருக்கெல்லாம் முஸ்லீமே மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை படி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாருங்க, சீக்கியர்கள், கிறித்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் எனது தனி பிரதிநிதி வழங்கப்படுது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்களா? சீக்கியர்கள், கிறித்தவர்கள், ஆங்கில இந்தியர்கள், ஐரோப்பியர் எல்லாருமே என்னது? தனி பிரதிநிதி வழங்கப்படுது. இடஒதுக்கீடு வழங்கப்படுறதா அப்படி சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்று பார்த்தீங்களா? அடுத்து மத்தியில் ஈரவின் மூலம் அறிமுகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். மேலே பார்த்து என்னது? மாகாணங்களில் இரட்டையாச்சு. ஓகேங்களா? மாகாணங்களில் இரட்டையாச்சு வேற, இது என்னது? மத்தியில் ஈரவை முறை அறிமுகம். ஓகேங்களா? அடுத்து மாநில பட்ஜெட் மத்திய பட்ஜெட்லேருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு பட்ஜெட் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுக்கான ஒரே பட்ஜெட் தான் இருக்கும். அது வந்து எப்போ பிரிக்கப்படுது? இந்த 1919 சட்டம் அப்படி தான் என்னது? அப்போ எப்போ பிரிக்கப்படுதுன்னு கேட்டப்போ 1919. ஓகேங்களா? 1919 பிரிச்சிருக்காங்க. 19 என்னது? மாநில பட்ஜெட்லேருந்து மத்திய பட்ஜெட் நிறைய பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 1927 சைமன் குழு வரையெல்லாம் தெரிஞ்சதா? ஓகேங்களா? ஸோ இதுவும் தெரிஞ்சதான். சைமன் குழு வரைய இருக்கவங்க சாலின் வள படுகொலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஆராயமான சைமன் குழு வரைக்கப்பட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1930 1932 தெரிஞ்சதா? மூன்று வட்டமரிசியமான நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? அதுவுமே இதில் வந்துடும். அப்போ முடிஞ்சு போச்சா? இதுதான் முக்கியமானது. இதில் முக்கியமானது என்னது?
மாகாணங்களுக்கு எட்டையாச்சி அறிமுகம் இது ஒன்று ஓகேங்களா. அடுத்து பொதுப்பணியாளர் தீர்மானம் வருஷம் இந்த கமிஷன் லீ கமிஷன் ஓகேங்களா அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் வெள்ளை அறிக்கை இந்திய அரசிடம் 635 இதுதான் முக்கியமானது. இந்த 19 மிக முக்கிய கொடுத்து படிக்க வேண்டிய இது ஒன்று ஓகேங்களா. நிறைய தெருவுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லலாம். 635 ஓகேங்களா. 2022 குரூப் 4 கூட குரூப் 2 கேட்டுருப்பாங்க நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். 635 அரசு சட்டம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அதில் அந்த 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 சட்டப்படி என்ன கொண்டுறப்பட்டது என்னென்ன செஞ்சாங்க மாற்றங்கள் ஏற்படுத்தான்னு பார்க்கலாமா. இந்த இது எப்படி இந்த இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னா சைமன் குழு இருக்கு இல்லையா, சைமன் குழு அறிக்கையை வச்சும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டபசி மாநாட்டில் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க அது அதன் அடிப்படையில் எனது உருவாக்கப்பட்டது எனது இந்த 635 அரசு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 321 சட்டப்பிரிவுகள் 10 அட்டவணைகள் இருக்கும். இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, நம்மளோட அரசியலமைப்பில் 12 அட்டவணைகள் இருக்கும், சட்டப்பிரிவுகள் வந்து 490 மேலே பயிற்சி ஓகேங்களா. இந்த உருவாக்கம் போடும்போது இது பார்த்தீங்கன்னா 321 சட்டப்பிரிவுகளையும் கொண்டிருக்கும் 10 அட்டவணைகளும் கொண்டிருக்கும் ஓகேங்களா. எப்போ 635 ஓகேங்களா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மத்திய இந்த இடத்துல ஒன்று வரணும் எல்லாம் விட்டேன். மத்தியில் கூட்டாட்சி ஓகேங்களா, மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி அறிமுகப்படுத்த ஓகேங்களா. மத்தியில் கூட்டாட்சியாக இருக்கணும், மாநில சுயாட்சி அறிமுகப்படுத்த ஓகே. மாநிலங்கள் தனியாக தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து எனது ஆட்சி செய்திக்கலாமல் ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மத்தியில் இரட்டையாச்சி கொண்டு வரப்பட்டது நீ மேலே பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே மத்தியில் ஈரவை அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா. இங்கே இங்கே மத்தியில் இரட்டையாச்சி கொண்டு வரப்பட்டது இந்த இது பாருங்கள் மாகாணங்கள் இரட்டையாச்சி இது வந்து மத்தியில் இரட்டையாச்சி ஓகேங்களா. மாகாணங்களை தமிழ்நாட்டில் இரட்டையாச்சி கொண்டு வந்தது வந்து எப்போவும் 619 இந்தியாவில் அதாவது ஸ்டேட் லெவல் தேசிய லெவல் தேசிய அளவில் ரிட்டையர்ஸ் கொண்டப்படுறது எப்போ இந்த சட்டம் 635 பிரிவு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து மாகாணம் இது மத்தியில் ஓகேங்களா. அடுத்து கூட்டுப்பணியாளர் தேர்வு அமைக்கப்பட்டது. கூட்டுப்பணியாளர் தேர்வுனா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1924 உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படித்தானா. அப்போது ஆந்திரா அந்த மாதிரி வேறு மாநிலங்கள் மாகாணங்களில் வந்து இது இருக்காது பணியாளர் தேர்வு இருக்காது. அப்போது அந்த அங்கே அந்த மாகாணங்களுக்கு தேவைப்படுது அதிகாரிகளை இந்த தமிழ்நாடு பணியாளர் தேர்வாக இருக்கு இல்லையா அது வந்து தேர்வு பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. இதுதான் எனது கூட்டு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ இப்போ இல்லது அப்போ இருந்தது ஓகேங்களா. அடுத்து மாகாணங்கள் ஈரவை அறிமுகம் நீ அந்த சட்டத்தில் பாருங்கள் மேலே மத்தியில் ஈரவை அறிமுகம் இங்கே என்னது மாகாணங்கள் ஈரவை அறிமுகம் ஓகேங்களா. ஈரவை என்னது மேலாவே கிளியும் சொல்லுவாங்க அது அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போவும் 635. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி தொடக்கம் நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்கியமான கேள்வி ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டதான் 1935 ஏப்ரல் உள்ள தொடங்கியிருக்காங்க. இது இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா. இந்த சட்டம் படி தான் தொடங்கியிருப்பாங்க. 1935 வந்து 1934 வந்து ரிசர்வ் வங்கி சட்டம்னு சொல்லியிருப்பாங்க ஒன்று ஓகேங்களா. அதுபடி உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்கு இல்லையா, அம்பேத்கருடைய பணமும் சீக்கிரமும் அந்த நூல் இந்த அந்த ஒரு ஆராய்ச்சி வச்சும் இந்த ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 1920 வந்து உங்களுக்கு என்னது நீதிக்கட்சி வின் பண்ணுமா. முதல் முறையாக காங்கிரஸ் வந்து என்னது 1937 இந்த சட்டத்தின்படி தேர்தல் நடக்கும் எப்போ 1937 நடக்கும். அதில் வந்து என்னது காங்கிரஸ் வின் பண்ணுற மீது அப்போ நீதிக்கட்சி படுதோல்வி அடைஞ்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க ஓகேங்களா. பொது தேர்தல் வந்து எப்போ நடக்கும் 1937 நடக்கும். அதில் வந்து இந்த காங்கிரஸ் எல்லா மாகாணங்களையும் பிடிச்ச வின் பண்ணிடும். அடுத்து கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 டெல்லியில் நிறுவப்பட்டது ஓகேங்களா. எப்போவும் கூட்டாட்சி நீதிமன்றம் ஒரிஜினல் நீதிமன்றம் வந்து எப்போ வந்து உருவாகியிருப்பாங்க 1950 தான் உருவாகியிருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் எப்பவும் உருவாக்கப்படுறாங்க 1937 டெல்லியில் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அடுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் பெண்கள் தொழிலாளர்களுக்கு தனி பிரிவு வழங்கப்பட்டது. இது மேலே பார்த்தோம் நம்ம சீக்கியர்கள் ஆங்கில வண்டியெல்லாம் வழங்கப்பட்டவர்கள் இதே இருக்க பாருங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அடுத்து பெண்கள் தொழிலாளர்களுக்கு தனது தனிப்பிரித்து வழங்கப்பட்டது. ரொம்ப வருஷகமான கொண்டு வருவாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்துமங்களுக்கு இருக்கும் அப்படிதானா, ஆங்கிலேயர்கள் இருக்கும், அதுக்கடுத்து ஐரோப்பியர்கள் ஆங்கிலம் வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் தாழ்த்தப்பட்ட பெண்களே தான் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதுலேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். குறை அதாவது அதிகமாக படிக்காமல் குறை குறை படத்தில் பொதுமான தான் டைம் நிறையவே இருக்குது. ஆனால் எனக்கு குறை குறை படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் போட முடியும் ஓகேங்களா. நான் ரொம்ப அதாவது ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப வியூஸும் போட மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ நான் 10 குறைஞ்சது 10 நிமிஷம் வீடியோ போட்டாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி குறை குறை பார்த்தாலே போதும். நாம் நாளை வகுப்பில் இந்த அரசியல் உருவாக்கம் இல்லைந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இதுலேருந்து முக்கியமானது இதுக்கு மேல்பட்டதுக்கு கொஞ்சம் ஓரளவு தேவையான கண்டென்ட் தான் இருந்தாலும் இது நான் நாளையிலேருந்து பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து முக்கியமான கண்டென்ட்கள் ஓகேங்களா. அதான் தனி கிளாஸாகவே கொடுக்குறேன். இதோட இந்த கிளாஸுக்கான PDF வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா, நோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 892 சப்ஸ்கிரைபர் 832 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஒரு 1K நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள்.
முக்கியமான கொஸ்டின் தான் கொடுக்கணும் வைங்களா, இதெல்லாம் குரூப் டூ லெவலுக்குள்ள நோட்ஸ் தான் வைங்களா, கட்டாயம் குரூப் டூ நோட்ஸ் தான் வைங்களா. இதை படித்தாலே போதுமானது, குரூப் டூ கிளியர் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் கட்டாயம் வைங்களா. குரூப் ஒன்றுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள், குரூப் ஒன்றுக்கு மெயின்ஸ் கிளாஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க யாரும் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கமாண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஸ்டின் நான் அந்த இடைவெளியில் மெயின்ஸ் கொஸ்டினாக கொடுக்குறேன் குரூப் ஒன்று வைங்களா. நியூஸ் பேப்பரில் வர முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துனா அவங்களுக்கு நியூஸ் பேப்பரில் மெயின்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன் வைங்களா. ஸோ நன்றி, வணக்கம், அடுத்தபடி சந்திக்கலாம்.